சாகா கல்வியை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது, தக்க ஆசான் மூலம் தெரிந்து கொள்க என்பது உபதேச பகுதியில் காணப்படும் பெருமானின் வாக்கு. அப்பத்து குரட்பாக்களில் ஒன்றுக்கு விளக்க உரையாகிய உரையாக அமைகிறது இத்திருப்பாடல். என்ன அந்த குரட்பா? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறியின்றார் நீடு வாழ்வார். இக்குரட்பாவில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற பொறிவாயில்கள் ஐந்தையும் அவித்து, அதாவது மடைமாற்றம் செய்து, மேல்நிலைக்கு ஏற்றுபவர்கள் மரணமில்லாமல் நிலமிசை நீடு வாழ்வார்கள் என்று திருவள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார். அவித்தல் என்ற சொல்லுக்கு இரண்டு விதமான பொருட்கள் உண்டு. ஒன்று அழிந்து போதல், இரண்டு மேல்நிலைக்கு ஏற்றுதல். இரண்டு விதமான பொருட்களிலும் வள்ளுவர் பெருந்தகை சொல்லை தன் நூலில் பயன்படுத்துகிறார். அழிந்துபடுதல் என்ற அர்த்தத்தில் கீழ்கண்ட குரட்பாவில் அமைத்து பாடுகிறார். செவி சுவையுணரா வாயுணவின் மாக்கள் அவியினும் வாழினும் ஏன்? கேள்விச்சுவை அறிபவரே மனிதர்கள். அதை அறியாமல் நாக்குச்சுவை மட்டுமே கொண்டு மிருகங்களைப் போல் வாழும் மனிதர்கள் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன என்று கோபமாக சாடுகிறார் நாயனார். ஆனால் கடவுள் வாழ்த்தில் காணப்படும் குரட்பாவில் அழித்தல் என்னும் அர்த்தத்தில் கூறாமல் மேலேற்றுதல் என்னும் பொருளிலேயே கூறுகிறார். உதாரணமாக இட்லி அவிக்கப்பட்டது என்ற சொற்றொடரில் அரிசி மாவு அழிக்கப்படவில்லை, மாறாக ஆவியால் அவிக்கப்பட்டு சமைக்கப்பட்டு அரிசி மாவின் தரமும் ஆயிலும் கூட்டப்பட்டன என்ற பொருள் கிடைக்கிறது. ஒரு நாளில் கெட்டுவிடும் அரிசி மாவு ஜீரணமாவதும் கடினம், அவிக்கப்பட்டால் சில நாட்கள் கூட கெடாமல் இருக்கும், அத்துடன் எளிதில் ஜீரணமாகும். இக்காரணம் கருதியே சித்த மருத்துவத்தில் அக மருந்துகள் 32 ஒன்றாக பிட்டு கூறப்படுகிறது. அதாவது ஒரு மூலிகையை அவித்து விட்டு ஆக்கிவிட்டால் அது நீண்ட நாட்கள் கெடாமல் வேலை செய்யும், மேலும் அதிக ஆற்றலுடன் வேலை செய்யும். அவிக்க அவிக்க மருந்து சுத்தமாகும், சுத்தம் அதிகமாக ஆக அதன் வீரியம் கூடும். இக்காரணத்திற்காகவே நீரை 1/2 சுண்டக்காய்ச்சி அருந்த சொல்கிறார் பெருமான். மேலும் சித்த வைத்தியத்தில் மருந்தின் வீரியத்தை மிகுதிப்படுத்த